ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி அங்கே வாழக்கூடிய பணங்குடிகளையும் அடித்து துவச்சி வெளியே ஏற்றி இப்படி ஒரு அற்புதமான காரியங்களை செய்கிறதுல இந்தியாவில் ரெண்டு வல்லவர்கள் இருக்காங்க. அந்த வல்லவர்களில் ஒருத்தருடைய பெயர் அதானி, இன்னொருத்தருடைய பெயர் ஜக்கிவாசுதேவ். இந்த ரெண்டு பேர் செய்யக்கூடிய செயல்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒன்று, சத்தீஸ்கரில் பழங்குடிகள் அடித்து துவச்சி தும்சம் பண்ணக்கூடிய நிகழ்வு அதானியால் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம், ஈசா யோகா மையம் கோயம்புத்தூரில் மயான மேடையெல்லாம் அமைச்சு பெண்கள் அங்கு எரிக்கப்படுகிறார்களா? தகன மேடைனா எரிக்க தானே செய்வாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதிலாக தான் இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். மக்கள் எதுக்காக இந்த அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் எனக்கு நல்லது செஞ்சிட மாட்டானா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கையை பொய்யாக்கக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய கடைக்கோடி மாநிலம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பழமையான மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பழமையும் பழங்குடியின மக்களும் வாழக்கூடிய ஒரு மாநிலம் தான் சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாநிலம். அங்கே சுர்குஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம், கோண்ட் பழங்குடிகள் 10,000 பேர் அங்கே வாழ்கிறாங்க. இந்த 10,000 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க தொடர்ச்சியாக தன்னை அடிக்கிறார்கள் அப்படிங்கிறது இல்லை, எனது அடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழும். ஆமாம், போலீஸ்காரங்கன்னா அடிக்க தான் செய்வாங்க. காரணம் என்ன அப்படின்னா, போராட்டம் பண்ணுறாங்கல்ல அந்த மக்கள். எப்படி போராட்டம் பண்ணலாம்? யாரை எதிர்த்து நீ போராட்டம் பண்ணுற? இந்த அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுறியா? அப்போ நான் உன்னை அடிப்பேன். ஆனால் அந்த மக்கள் சொல்கிறாங்க, நான் அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணல, அதானியை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு கதறாங்க. எதுக்காக அதானி எதிர்த்து அவங்க போராட்டம் பண்ணுறாங்க? நிலக்கரி சுரங்கங்கள் அங்கே தோன்றும், அதனால் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழிக்க போகிறோம் அப்படின்னு அதானி குழுமம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கு. கடந்த 10 காலமாக அவங்க சுரண்டிய சுரண்டல் அப்படிங்கிறதுல சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாதி மாநிலம் காணாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நிலங்களையும் அந்த மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கியிருக்காங்க. அதோடு சேர்த்து இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியை திருடிக்கிட்டு இருக்காரு அதானி. அப்போ இந்தியாவினுடைய நுரையீரலையே திருடக்கூடிய அதானி பெரும் பணக்காரர், அவருக்கு புற்றுநோய் வராதா? அவருக்கெல்லாம் நோய் வந்து இறந்து போக மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ச்சியாக பாவப்பட்ட மக்கள் வந்து அவரை மண்ணை தூற்றி வாரக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் பெரிய செல்வந்தர்கள் அதை பற்றி பெரிய அளவில் கவலைப்படுறதில்ல. 140,000 மேற்பட்ட ஹெக்டர் பரப்பளவில் ஒரு அகண்டு விகண்டன் இருக்கக்கூடிய நிலம் வந்து, அதில் இருக்கக்கூடிய மரங்கள், 82 வகையான பறவை இனங்கள், 170 வகையான மருத்துவ தாவரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. நான் இப்போ ஒரு காட்சி காண்பிக்கிறேன் உங்களுக்கு, அது முழுக்க முழுக்க எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு பெரிய மரம், அந்த மரத்திற்கு மேலே வந்து யாருமே இந்த மரத்தை அழிக்க முடியாது அப்படிங்கிற நினப்பில் கூடு கட்டி இருக்கக்கூடிய பறவைகள், அந்த பறவையினுடைய கூடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குஞ்சுகள் எல்லாமே வந்து வெட்டப்பட்ட அந்த மரத்தினால் தரையில் விழுந்து ஒட்டுமொத்த அந்த பறவை இனங்களுமே இறந்து போயிருக்கக்கூடிய காட்சிகள் தான். இது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிலை மட்டும் இப்படி இருக்குது. அப்போனா இன்னும் எவ்வளவு மரங்கள், கிட்டத்தட்ட 15,000 மரங்கள் இது வரைக்கும் வெட்டப்பட்டிருக்கான், இன்னும் 2,00,000 மரங்களை வந்து காடுகளை அழிக்க போகிறாங்களாம். இப்படி ஒரு இயற்கை வளத்தை அழித்து நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டி ராஜஸ்தானுக்கு மின்சார உற்பத்தி செய்கிறதுக்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து இயற்கையை சுரண்டி அதானி குழுமம் நடத்தக்கூடிய அவ்வளவு பெரிய தாக்குதல், இயற்கைக்கு எதிரான தாக்குதல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, காவல்துறையினர் அவங்களை அடித்து நொறுக்கிறாங்க. அப்படிப்பட்ட காட்சிகளில் தான் இன்றைக்கி ட்விட்டர் முழுவதும் பார்க்க முடியுது. ஸோ இந்த பழங்குடிகளை ஆதரிப்பார் யாரும் இல்லையா? பழங்குடிகள்னால் அடிப்பீங்களா? காசு இல்லாதவன்னா நீ அடிப்பியா? உனக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இவன் வேணும், ஆனால் ஓட்டு போட்டு முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு இவன் மேலே ஆட்சி அதிகாரம் வந்து செலுத்துறதுக்கு நீ அதிகாரத்தில் போய் உட்கார்ந்ததற்கு பிறகு அவனை குனிய வச்சு தலையிலையே நங்கு 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 நங்குன்னு அடித்து அவனை சாகடிப்பியா? இப்படிப்பட்ட அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தான் இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நாங்கள் முட்டாள்கள் தான். இந்த முட்டாள்களை ஆளுவதற்கு உங்களை மாதிரி திறமையான அறிவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு புறம், கோயம்புத்தூரில் வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழை அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் அகற்றப்பட்டு பெரிய அளவிலான சாலைகள்லாம் போடப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்குது.
இயற்கையை அழித்து தமிழை வளர்த்த கட்சி தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மரங்கள் வந்து சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் ஒட்டுமொத்தமாக சேதப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா, கலைஞர் உயிரோடு இருந்தப்போ செம்மொழி மாநாடு அப்படின்னு ஒன்று அங்கே நடந்தது. அப்போது அழிக்கப்பட்ட மரங்களுடைய எண்ணிக்கையை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ரெண்டு. மூன்றாவது, இதே கோயம்புத்தூரில் ஜக்கிவாசுதேவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கஞ்சா குடிக்கி வடநாட்டில் இருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தவன், இங்கே வந்து ஏகப்பட்ட காட்டூர் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அவனை பத்திர கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. போலீஸ்காரங்க நீதிமன்றத்தில் அவர் மீது இருக்கக்கூடிய கேஸ் எவ்வளவு அப்படின்னு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வருது. ஜக்கிவாசுதேவினுடைய அந்த ஈசா யோகா மையத்துக்குள் அதிகாரிகள் அத்துமீறி உழையக்கூடாது அப்படின்னு. இங்கே தட்டுறதுக்குள்ளே அங்கே எப்படா வலிக்குது அப்படின்னு கேட்டால், அதுதான் பணத்தினுடைய பவர் அப்படின்னு. இல்லை அப்படின்னா அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த தாடிக்குள்ளே இருக்கக்கூடிய மந்திர தந்திரங்களால் பெரிய அளவிலான மாற்றங்களெல்லாம் செஞ்சிட்டாரோ அப்படின்லாம் நிறையா பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஈசா யோகா மையத்துக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போகக்கூடியவங்க எப்படி சன்னியாசியாக மாறுறாங்க, சத்குரு சத்கிவாசுதேவனுடைய மகளுக்கு மட்டும் எப்படி திருமணம் நடக்குது, மீதி இருக்கிறவன்லாம் குடும்பமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மகத்தான செயல்களை செய்யக்கூடிய அவர் அங்கே மூணு வேளை சோறு போட்டு மக்களை வளர்க்குறாரு. மக்களும் வந்து அடிமையாக்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கட்டுப்படுறாங்க. கட்டுப்பட்ட அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு காணாமல் போகிறாங்க. அந்த காணாமல் போகக்கூடிய நபர்கள் வந்து மின்மயானத்தில் வைத்து எரிக்கப்பட்டார்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் சந்தேகங்களையும் போலீஸாரை எழுப்புகிறாங்க. சக்கிவாசுதேவனுடைய அந்த ஆசிரமத்துக்குள் மின்மயானம் எதற்காக இருக்கிறது, தகன மேடைகள் எதற்காக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் அது தொடர்பான ஃபோட்டோஸை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இதை போய் அங்கே கொடுத்தாங்க அப்படின்னா, இயற்கை வளத்தை டோட்டலாக அழிச்சு யானைகளுடைய அந்த வழித்தடத்தை டோட்டலாக ஆக்கிரமிச்சு அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட ஆதியோகி சிலை அமைச்சிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வெளியில் ஓடி வரும்போது சில ஒரு பெண்மணி வந்து கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போகிறாங்க. அவருடைய கணவன் வந்து ஈசா யோகா மையத்தோட டையப் வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என் மனைவியை வந்து இறந்து போனதுக்கும் ஈசா யோகா மையத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு கட்டிய கணவனே பதில் சொல்லக்கூடிய வகையில் செய்திகள் வெளியாகுது. நக்கீரன் அப்படிங்கிற அந்த பத்திரிகை தொடர்ச்சியாக அதை செய்தியாக வெளியிட்டு தோலை உரித்து காட்டியது தமிழ்நாட்டுக்கு. இவ்வளவு நடந்தும் தமிழ்நாட்டில் ஈசா யோகா மையத்தை எதிர்த்து அரசியல் பேசுவோரும் அரசியல் செய்வோரும் ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும்போது ஈசா யோகா மையத்தில் இயற்கையை அழித்து அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் அங்கே இருக்கக்கூடிய மலை கிராம மக்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டு ஒரு பெரிய கிராமத்தினுடைய நிலமே ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே ஈசா யோகா மையம்ங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுவும் இயற்கையை அழிக்கக்கூடிய செயல்தான். வடநாட்டில் வந்து அதானி பெரிய அளவில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்கிறேன் அப்படின்னு இயற்கையை கெடுக்கிறாரு. இந்த பக்கம் சக்கிவாசுதேவ் இயற்கையை பேணி பாதுகாக்கணும், காவிரி உரிமை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கிலேயே ட்ராவல் பண்ணக்கூடியவர், இயற்கையை நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இயற்கையையும் இந்த மண்ணுக்கு சொந்தமான பெண்களில் வந்து தகன மேடையில் வைத்து இருக்கிறாரா அப்படிங்கிற பெரிய கேள்விகளும் கேள்விகளாகவே இருக்குது. ஜேர்னலிஸ்டாக நம்ம ப்ரூஃப் இல்லாமல் பேசக்கூடாது. ஆனாலும் போலீஸார் வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் இந்த இடத்துல நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஈசா யோகா மையத்தில் எதற்காக தகன மேடை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி போலீஸார் எழுப்பியிருக்காங்க. தகன மேடை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை போலீஸார் மையப்படுத்தியிருக்காங்கன்னா, அங்கே பிணங்கள் எரிப்பதற்காக தானே தகன மேடைகள் இருக்கும். அப்போ யாரை நீ இதுவரைக்கும் எரிச்சிருக்க அப்படிங்கிறத ஈசா யோகா மையம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யட்டும். இதுவரைக்கும் ஈசா யோகா மையத்தில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க, காணாமல் போனவங்களுக்கும் இந்த தகன மேடைக்கு என்ன சம்பந்தம், இந்த ப்ரூஃபெல்லாம் நீ கோர்ட்டில் போய் காட்டு, இதை நாம் ஐயமாகவே வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் மீது நமக்கு பாசம் இருக்குது, அக்கறை இருக்குது. இதுக்காக தான் இந்த பதிவு, வேறு எந்த காரணமும் இல்லை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.